மிகவும் நன்றி. கேட்கிறதாமா? சிறப்பா கேக்குதுங்க ஐயா. டவர் ப்ராப்ளம் ஏதா இருந்ததுன்னா நான் ஐயான் கூப்பிடுவாங்க ஐயா. வாழ்க வளம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனம் இந்த சுமை குறைந்தால் சுகம் பெருகும் என்ற கருத்துடன் பேச இருக்கின்ற இந்த நிகழ்வில் அருத்தந்த வேதாத்தின் மகரிஷி அவர்கள் சூக்கமமாக இருந்து இந்த உரையை சிறப்பாக நடத்தி கொடுப்பார்கள். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என் முதல் வணக்கம். சுமை குறைந்தால் சுகம் பெருகும், உண்மைதான். அதை நம்ம வந்து மனதாலே அதை தான் நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் நம்மளையும் தாண்டி சில சுமைகள் நம்மை அழுத்தி நம்முடைய வாழ்க்கையை பாதையை சில நேரங்களில் மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறது. அவர்களை எப்படி நம்ம கட்டுக்குள் கொண்டு வந்து நம்முடைய வெற்றி பாதையை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய எதிர்பார்ப்பு. ஒரு முறை பகவான் கிருஷ்ண பரமாத்மிட்ட கேட்டாங்களாம், வாழ்க்கை என்றால் என்ன? ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னாரா, மனிதன் பிறக்கும்போது பெயர் இல்லாமல் மூற்றுக்காய்ச்சுடன் பிறந்தான், இறக்கும்போது மூச்சுக்காற்று இல்லாமல் பெயருடன் இறக்கிறான். எப்படி பதில் பாருங்க? மனிதன் பிறக்கும்போது பெயர் இல்லாமல் மூச்சுக்காற்றுடன் பிறக்கிறான், இறக்கும்போது மூச்சுக்காற்று இல்லாமல் பெயருடன் இறக்கிறான். இந்த மூச்சுக்காற்றுக்கும் பெயருக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லி கொடுத்துட்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் எத்தனை எத்தனை மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சிறப்பினால் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தி செல்கிறோமா? நல்ல வேளை போய் சேர்ந்தார் என நினைக்க வைக்கிறோமா என்பதே சாதனை. இந்த வாழ்க்கை பாதையில் அறிந்தே சில சுமைகளை சுமக்கிறோம், அறியாமலும் சில சுமைகளை சுமக்கிறோம். அத்தகைய சுமைகளில் ஒரு சிலவற்றை பற்றி சிந்தித்து அதை குறைத்து கொண்டு சுகம் காணுவதை பற்றி இப்பொழுது பேசப்போகிறோம். முதலாவதாக, உண்ணும் உணவு சுகம் என்று நினைத்துதான் உண்டு கொண்டிருக்கிறோம். உண்ண உண்ண அதுவே ஒரு சுமையாக மாறுவதையும் காண்கிறோம். இந்த உணவு எதிர்ப்பு சக்தி தர வேண்டிய உணவுப் பொருட்களை, பூச்சிக்கொல்லி மருந்துகள், இரசாயன உரம் போன்றவற்றை தரத்தை குறைத்து உடலில் வியாதிகளான உடல் பருமன், நீரிழிவு, இதய நோய், புற்றுநோய், மாரடைப்பு போன்றவற்றை உருவாக்கி கொடுப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் கலோரிகள் சரியான உணவாக இருந்தால் கூட உடல் எரிக்கும் சக்திக்கு மீறி இருந்தால் எடை கூடுவதும் உடல் பருமனாவதும் தடுக்க முடியாதது. அதேபோன்று தேவைக்கு குறைவான கலோரிகள் உண்டு சத்துக்குறைவை ஏற்பட்டு அதனால் இதய கோளாறுகளும் உண்டாகலாம். இந்த உடல் பருமன்
ஆக ஆக மூட்டில் வலி ஏற்பட்டு எட்டி வைக்க கூட தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாதையும் நாம் பார்க்கிறோம். அதிலும் சிலர் இதை குறைத்தே ஆக வேண்டும் என்று நினைத்து அறுவை செய்து சென்று அந்த தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் சாப்பாடு போட்டு வளர்த்த அந்த சதைகளை எல்லாம் வெட்டி எறிவதையும் நாம் பார்க்கிறோம். ஆக ஆபத்தே தெரியாமல் ஆசையாசையாக சாப்பிட்டு இது போன்ற சுமைகளை உடலுக்கு ஏற்படுத்திக் கொள்கிறோம். இதிலிருந்து விடுவு என்றால் மகரிஷி அவர்கள் சொல்லிய சத்தான சரிவிகித உணவு மற்றும் முறையான நமது மனவளைக்கலை உடற்பயிற்சி மேற்கொண்டால் வாழ்வு சுலபம். தேவையில்லாமல் டாக்டருக்கு கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த நிலை மாறி நாம் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். நாம் உண்ணுகின்ற உணவை நன்றாக மனதில் சுவைக்கவும் முடியும். ஆகவே உணவு கட்டுப்பாடு என்றைக்கு நமக்கு வருகிறதோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுமை குறைந்து சுகம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து ஐயா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஐந்தில் அளவு முறை காப்பதில் முக்கிய அங்கம் வகிக்கும் எண்ணம் சுமைகளிலேயே பெரிய சுமை. ஏனென்றால் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன, சொற்கள் தான் செயல்களாகின்றன, செயல்கள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன, பழக்கங்கள் தான் ஒழுக்கங்களாக மாறுகின்றன, அந்த ஒழுக்கங்கள் தான் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. ஆகவே எண்ணம் என்பது மிக மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. எனவேதான் எண்ணத்தில், சொல்லில், செயலில், பழக்கத்தில் மற்றும் ஒழுக்கத்தில் கவனமாக இருந்தால் வாழ்க்கை சுகமாகும். மகரிஷி சொல்றாங்க, நல்லதையே செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும். எண்ணமே எக்காலத்திலும் வாழ்க்கையினுடைய சிற்பி. இந்த எண்ணம் நல்ல விரிந்து பரந்த நிலையில் இருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப தோன்றுவதெல்லாம் வந்து உயர்ந்த எண்ணமாகவே இருக்கும். அப்ப இந்த அறுகுணங்கள் நற்குணங்களான நிறைவனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு போன்ற நல்ல குணங்கள் நம்மிடம் அமையும். அப்படி இல்லாமல் நம்முடைய எண்ணம் சிறுத்து குறுகிய நிலையில் இருக்கும் பட்சத்தில் தீய எண்ணங்கள் தான் உதயமாகும். அத்தகைய தீய எண்ணங்கள் உதயமாகும் போது இந்த ஆறு தீய குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகியவை நம்மை தொற்றிக்கொள்ளும். எச்செயலும் மூலம் எனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணம் அதுவே ஆகும் அப்படிங்கிறார். பாரதியார் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். ஆக எண்ணிய முடிதல் வேண்டும்ங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அது அந்த மாதிரி எண்ணக்கூடியது வந்து நல்லதாக இருக்க வேண்டும், அதை சாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இருக்க வேண்டும், அதை நல்ல தெளிந்த அறிவோடு செயலாற்ற வேண்டும் அப்படின்னு பாரதியார் சுருக்கமாக சொல்லிட்டாங்க. எண்ணத்தை எண்ணத்தால் தான் ஆராய வேண்டும். இந்த எண்ணத்துக்கு காவலுமே எண்ணம் தாங்க, வேற யாரும் மூணாவது ஆள் வந்து காவல் காக்க முடியாது. அதுபோன்ற இந்த எண்ணத்திற்கு நீதிபதியும் வந்து எண்ணமே தான். ஆக எண்ணிய எண்ணியா வந்து எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இது எல்லாத்தையும் உள்ளடக்கி நமது மகான் வேதாத்தி மகரிஷி அவர்கள் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி
எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். ஆகவே நண்பர்களே, இடைவிடாமல் தோன்றிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த எண்ணச் சுமைகளை சுகங்களாக மாற்ற வேண்டும் என்றால் மகரிஷி அவர்கள் சொல்லிய இந்த அறிவுரைகளை ஏற்று மனதில் இருத்தி நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் நிச்சயமாக இந்த சுமைகள் எல்லாமே குறைந்து சுகங்களாக மாறும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த சுமை நம்மை ஆட்டி படைக்கும் ஆசை. இந்த ஆசையில முதல் காரணம் ஏதோ ஒரு தேவை. தேவை என்று வந்துவிட்டால் அதை அடைய வேண்டும் என்ற ஆசை உடனே எழும். உயிர் வாழ்தல் என்ற தேவை என்பால் துன்பத்தை போக்க எழும் இயற்கை எழுச்சியே ஆசை என்று அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இந்த பல நேரங்களில் ஆசை தேவையின் பூர்த்தியோடு நிற்பதில்லை. காரியங்கள் செய்வதற்கு நிச்சயமாக ஆசைப்பட வேண்டும். இப்படி ஆசைப்பட்டால்தான் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும், அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். அது ஆசைப்படுவது தவறு இல்லை, ஆனால் பேராசைப்படுவதுதான் தவறு. அந்த மாதிரி ஆசை பல நேரங்களில் என்ன ஆகுது என்றால் அந்த தேவையினுடைய பூர்த்தியோடு நின்று விடுவதில்லை. அதில் கிடைத்த திருப்தி அல்லது அதில் கிடைத்த இன்பத்தின் மீது இந்த உயிர் மயங்கி விடுகிறது. அந்த மயக்கம் தேவையற்ற பல துன்ப சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகிறது. அதனால்தான் மகரிஷி இச்சை எழும்புவதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடித்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையால் இயங்கும் அமைதியில் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆசையின் பேரிலும் அனுபோகத்தின் பேரிலும் மனதை சிக்க விடுதல் பற்று. இந்த பற்று பல நேரங்களில் கடும் பற்றாக மாறும். அதை நிறைவேற்ற தடை வரும்போது அது சினமாக மாறும். மாறிய அந்த சினம் பல பழி செயல்களை செய்ய தூண்டும். ஒரு சின்ன உதாரணம், மகாராஷ்டிரனுடைய சத்ரபதி சிவாஜி ஒரு மாமன்னர், அவருடைய குரு ராம்தாஸ். ராம்தாஸ் வந்து பிச்சை எடுத்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அதை பார்த்த சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு, என்ன என்னுடைய குரு வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிடுகிறாரே, நம்மிடம் இல்லாத செல்வமா, ஏன் அவர் அரண்மனைக்கு வந்து இருந்து இந்த சுகத்தை முழுமையாக அனுபவிக்க கூடாது என்று நினைத்து ஒரு நாள் குருநாதரை கேட்கிறார். குருவே, அரண்மனையில் இல்லாதது எது, அல்லது என்னிடமிருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாதது எது என்று கேட்க அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ என்னிடம் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய அரசாட்சியை எனக்கு கொடுத்து விடு. உடனே சத்ரபதி சிவாஜியும் அப்படியே ஆகட்டும் குரு அப்படிங்கிறார். ஸோ ஒரு நாள் வந்து ராம்தாஸ் அரசாட்சியை பொறுப்பேற்றுக்கிட்டு சத்ரபதி சிவாஜிய, நீ இப்பொழுது ஒன்றுமே இல்லாதவன், ஆகவே உன்னுடைய உணவுக்கு நீ பிச்சை எடுக்க வேண்டும் என்று பணிக்கிறார். குருவினுடைய கட்டளையை தலைமையில் ஏற்று சிவாஜி அவர்களும்
பிச்சை எடுக்கிறாங்க. அன்றைய தினத்தில் அன்று மாலையில் இருவரும் ஆற்றுக்கு சென்று குளித்துவிட்டு ராம்தாஸ் சொல்கிறார், சத்ரபதி சிவாஜி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, உன்னுடைய இந்த பற்றற்ற அந்த நிலையை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் இதை வந்து இருந்து எனக்கு எடுத்து கொடுத்ததன் மூலமாக உன்னுடைய பற்று நீங்கிவிட்டது என்று என்னால் நினைக்க முடியாது. நமக்கு கிடைத்த அத்தனையுமே இறைவனுடைய அருளால் கிடைத்தவை, எதுவுமே நமக்கு சொந்தமானவை இல்லை. இந்த பொருள்கள் உபயோகப்படுத்துவதற்கு மட்டுமே என்ற ஒரு உணர்வை வைத்து கொண்டு அதன் மேல் அதிகமான ஒரு நாட்டத்தை செலுத்தாமல் ஒரு பற்றற்ற நிலையில் நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்வு மேலும் சிறக்கும் என்று பற்றுதலை பற்றி மிகவும் எடுத்து கூறி, உன்னுடைய ஆட்சியும் அப்படித்தான், நீ நடத்துகின்ற இந்த ஆட்சி இறைவன் உனக்கு கொடுத்த வரமாக நினைத்து பற்றற்று நீ நடத்தி வந்தால் உன் பெயரும் புகழும் எங்கும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தன்னுடைய அந்த ஆட்சியை கொடுத்துட்றாரு. அடுத்து மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, இச்சை குறுக்கீடுகள் அருகுணமாகிவிடும், இச்சையின் பூரணம் நிர்குணமாகிவிடும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. எனவே பற்றி நிற்பதிலும் பற்றின்மை வேண்டும், உறவில் கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. உறவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த உறவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதனுடைய உண்மை நிலை நம்மளுடைய தேவைக்கு என்ன வேண்டுமோ அதை முடித்துக்கொண்டு அந்த உறவை வெட்டிவிட வேண்டும். ஆசை அடையும் தகுதியையும் அதற்கான ஆற்றலையும் பெறாமல் வெறுமனே அடைய விரும்புவது பேராசை. ஸோ ஒரு ஆசைப்படுறோம்னா அது வந்து நம்ம அடையக்கூடிய ஒரு தகுதி நமக்கு இருக்கணும், அதை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு இருக்கணும். அது இல்லாமல் எங்கேயோ உட்காந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆகணும்னு நினச்சா எப்படி ஆக முடியும்? அது வந்து பேராசை தான். தேவையின் இன்பம், தேவை அதாவது பேராசை என்பது தேவையினுடைய இன்ப நுகர்வில் புலன்கள் மயங்கி இன்னும் வேண்டும் என அளவு முறை மாறி செல்லக்கூடிய ஒரு பொருத்தமற்ற உணர்ச்சி நிலை அப்படின்னு மகரிஷி அவர்கள் நமக்கு போதிச்சிருக்காங்க. அப்படியே தகுதியும் ஆற்றலும் இருந்தாலும் கூட அந்த ஆசையை நிறைவு செய்வதில் தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்க கூடுமாயின் அந்த ஆசையும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றே என்று நமக்கு அறிவது சொல்லப்படுகிறது. ஆகவே தான் ஆசையை சீரமைக்க வேண்டும். விழிப்பு நிலையில் பொருள்களோடு உயிர்களோடும் அளவோடும் முறையோடும் உறவு கொள்ள வேண்டும். உச்சியிலே நீ சென்று நிலத்திற்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விளை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமியும் எண்ணமே மீதம் கொள்வாய் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாரு. ஆகவே ஆசையை ஒழிக்க முடியாது, ஒழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அது முறையற்ற ஆசைகளாக இருந்தால் அவர்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. நமது திருவள்ளுவரும் அதுதான் சொல்றாங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. இந்த ஆசைகள் எல்லாம் விடணும்னா பற்றுகளே இல்லாத அந்த இறைவனை அடைவது ஒன்றுதான் வழி என்று சொல்கிறார்கள். நம்ம குடியிருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்ம நிலையை விட கொஞ்சம் குறைவா இருக்காங்க, அந்த பொறாமைனால என்னமோ வந்து நம்மளை ஏசி பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வீட்டை வாங்கிட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுமே அப்படின்னு வீட்டில் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் அதை வாங்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலை வந்து உடனே இல்லை, பேச்சு பேச்சையும் தாங்க முடியல, அதை வாங்கவும் முடியல, இந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரி சிந்திக்கிறத விட
அவங்களோட போய் ஒரு இணக்கம் ஆயிட்டேன். ஒரு நாள் நேராக போய் உட்காந்து அவங்களோட அளவலாடி பேசி ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு அவங்களோட இணங்கிட்டோம்னா இந்த ஆசைக்கும் வந்து பிரச்சனை இல்லை, நம்மளை ஏசி 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 பேசுகிறாங்களேங்கிற ஒரு வருத்தமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுலபமான வழியை கூட கடைபிடிக்கலாம் இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து வித்தியாசமாக சிந்திச்சு செயல்பட்டோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் மனசுக்கு. எனவே ஆசை அல்லது பற்று தேவையான ஒன்றுதான். அந்த பற்று உறவில் கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்ற நிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசையினுடைய சுவை குறைந்து நமக்கு சுகம் பெருகும் வாழ்க்கையில். அடுத்த ஒரு சுமை என்று நாம் பார்த்தால் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சினம். சினம் என்பது என்ன? சீரமைக்கப்படாத ஆசை. அது செயலாகாமல் தடைப்படும் போது அத்தடையை நீக்க எழுகின்ற ஆர்வமே சினம் என்று அதை பற்றி வர்ணிக்கப்படுகிறது. இந்த சினம் தீய குணங்களிலேயே கூடியது. ஏனென்றால் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமா புனையை சுடும் அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது பொன் போன்ற நட்பையும் தன்னோடு வாழ்வில் இணைந்து உள்ளவர்களையும் இந்த சினம் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சினம் வந்து சாதாரணமாக நமக்கு வந்து சின்ன சின்ன காரியங்கள்னால ஐயோ நம்ம இதை எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி செய்யாமல் இப்படி செய்கிறாங்களே அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஆனால் அது நிலைக்காது, போயிடும், போயிட்ட பிரச்சனையே கிடையாது. அப்படியே தப்பி தவறி வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நிலைக்கு போய் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த சினத்தை வந்து வார்த்தைகளில் முகத்தில் மட்டும் காட்ட வேண்டுமே தவிர அதை உள்ளே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம பழகி கொண்டாலும் கூட இந்த சினம் என்பது நம்மை சிரமப்படுத்தாத ஒன்றாக அமையும். அது இல்லாம அதிகமான சினம் வருதுன்னு வச்சுங்க. ஒரு நேரத்தில் சாதாரணமாக சினம் மன அலைச்சூழலில் வந்து ஒரு 25-30 சைக்கிள்கள் இருக்கும். அதிக சிகம் சினம் வரும்போது ஒரு 35-40 வரைக்கும் போச்சுன்னா மயக்கம் கூட வரும். ஏன்னா அந்த நேரத்தில் கண்கள் சிவந்து நா குளறி கைகால் நடுங்கி இதயம் படபடுத்து இரத்த அழுத்தம் கூடி உயிராற்றல் அதிகமாக வெளியேறி மயக்க நிலைக்கு கொண்டு சென்று விடும். அதுபோக அது கருமையத்தில் பதியப்பட்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் அது சொத்தாகிவிடும் அப்படின்னு மகிழ்ச்சி எச்சரிக்கிறாங்க. அது மட்டும் அது மூலமா உடல் மனம் உயிர் இந்த வளங்கள் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகும். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சொந்த குடும்பத்தும் சரி நமக்கு கீழே பணிபுரிபவர்களிடமும் சரி இந்த சினத்தை காட்டுவதற்கு தயங்குவதே இல்லை. என்னமோ ஒரு உரிமை, அவங்க என்ன திட்டாலும் இது பண்ணிக்குவாங்க, எப்படி வேணாலும் கோவப்படலாம் அப்படின்னு நம்மளாக நினச்சிக்கிறோம். அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, செல்லிடத்து சினம் காக்க. எங்க அவனோட கோபத்தை காட்டினா அவங்களுக்கு வேற வழி இல்லாம அதை ஏத்துக்குவாங்களோ அந்த மாதிரி செல் எடுத்து சினத்தை காத்துக்கொள். அதுதான் உனக்கு மரியாதையே தவிர அதை மீறி நீ வந்து அவங்களை கோவப்பட்டது அவங்க அமைதியாக போனதுனால நீ பட்ட கோபம் நியாயம் என்று நினைத்து கொள்ளாதே அப்படின்னு நமக்கு மண்டையில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. சில நேரங்களில் இந்த கோபத்தை காட்ட முடியலை. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய இதில் வந்து காட்ட முடியலை, செலுத்த முடியாத இடம் ஒரு இடம் இருந்ததுன்னு வச்சுப்பாங்க.
ஒரு தொழிலாளி முதலாளின்னு வச்சுங்களேன், அந்த முதலாளி எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறாரு, மோசமாக நடத்துகிறாரு, திட்டுறாரு, அவருக்கு வேறு வழி இல்லை இந்த தொழிலாளிக்கு. அப்படியே மனம் வெந்து போய் அப்படியே அந்த இடத்த விட்டு அவர் போயிடாரு. ஆனாலும் அந்த சினம் அவருக்கு இருப்பு கட்டி ஒரு வஞ்சமாகவே மாறக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது அவரை கவலைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவேதான் நமது மகரிஷி அவர்கள் இன்னல் புரிவோர் எதிரிகளாய் நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு நமக்கு உபாயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அடுத்தவங்களை நம்மளை சிரமப்படுத்துகிறாங்க, கோபம் வருது அப்படின்னா அவங்கள வாழ்த்திருங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் அதே தான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரனான நன்னயம் செய்துவிடல் அப்படின்றாங்க. அதுக்கு மேலே ஒருபடி கூட போய் மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்க, பிறரால் ஏற்படும் துன்பம் ஒரு பாவ பதிவின் கழிவு என்று எடுத்துக்கொள்ளும்படி நமது அறத்தந்தை நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஆகவே சினம் என்ற சுமையை நம்முடைய குண நலன்களில் இருந்து வெளியேற்றி வாழ்க்கையில் சுகம் காணுவோமாக. இந்த வாழ்க்கையுடைய மற்றொரு சுமை எது என்று பார்த்தீங்கன்னா கவலை என்ற கற்பனை வலை. கவலை அப்படிங்கிறது ஒன்றும் பெருசா நமக்கு நேரடியாக வந்து உள்ள இறங்கி நின்று அதை இதாக்குறது இல்லை, நம்மளாக அதை கற்பனை பண்ணி அதை ஒரு இதுவாக கொண்டு வரோம், அவ்வளவுதான். இது ஆசைக்கு தடை ஏற்பட்டு நிறைவேறாத காரணத்தினால சினமாக மாறி அதையும் செலுத்த முடியாத சூழ்நிலையில் கவலையாக மாறி மனதை அரித்து கொண்டே இருப்பது. ஆனால் என்ன விளைவு? பலவித உடல் மன கோளாறுகள் தான் மிஞ்சும். நான் அடிக்கடி இந்த மாதிரி கொஞ்சம் கவலைப்படுறவங்களை பார்த்தா நான் சொல்லுவேன், நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, பேசாம போய் ஒரு இடத்துல உட்காந்து நல்லா கவலைப்படுங்க, அது மூலமா நீங்க நினைக்கிற அந்த காரியம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இனிமே இந்த கவலைப்படுறதையே ஒரு கருவியா வச்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த கவலைப்பட்டு எந்த காரியத்தையுமே வந்து நாம் சாதித்து விட முடியாது. அதற்கான வழிமுறை என்ன என்பதை யோசித்து அப்படி செயல்படுவதுதான் வழியே தவிர, இந்த தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதனால் எதையுமே நம்மால் சாதிக்க முடியாது. மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து நடந்துக்கோன்னு தெரிஞ்சு கவலைகளை ஒரு நான்கு விதமாக பிரித்து அந்த நான்கு விதமான கவலைகளையும் எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அந்த முறையை கை கொண்டு கவலை என்ற மனச்சுமையை குறைத்து வாழ்க்கையில் சுகம் காண வேண்டும். ஒரே வழி தன்னம்பிக்கையோடு முயற்சி எடுத்து நன்கு சிந்தித்து துணிவோடு செயலாற்றுவதுதான் கவலை தீர ஒரே வழி. ஸோ அந்த வழியை கைப்பிடித்து நாம் இந்த சுமையை குறைத்து கொள்வோமாக. அடுத்த வாழ்க்கை சுமையாக நான் கருதுவது தன்முனைப்பு என்ற அகங்காரம் அல்லது ஆணவம், ஆங்கிலத்தில் ஈகோ என்று சொல்வார்கள். இந்த தன்முனைப்பு அகங்காரம் அல்லது ஆணவம் இரண்டு வகைப்படுகிறது, ஒன்று தான் என்பது, மற்றொன்று தனது என்பது. இந்த தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள்பற்று. ஸோ இந்த இரண்டு பற்றுகளின் காரணமாக
ஒரு மனிதனுக்குள் ஏற்படக்கூடிய குணநலங்கள் ஒரு ஆறு விதமான தீய குணங்கள் உருவாகின்றன. இந்த அதிகார பற்றுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கணும்னா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய இந்திய அரசனுடைய எலெக்ஷன் கமிஷனராக திரு டி என் சேஷன் அவர்கள் பணியாற்றினார். அவர் பணியாற்றுவதில் எந்த குறையுமே கிடையாது. அவர் தான் நிறைய சீர்திருத்தங்களை எலெக்ஷன் கமிஷனில் கொண்டு வந்தார். ஆனால் அந்த பதவி கொடுத்த அந்த அதிகாரத்தை பிரயோகிப்பதில் மிகவும் கடுமையாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் இந்த பதவி முடிந்து ஓய்வு பெற்ற பின்னால் நம்மை பற்றி மக்கள் எல்லாம் வந்து நல்ல நினைவு வைத்திருப்பார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் நமக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுப்பார்கள் என்று கருதி அவர் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கூட நின்னாச்சு. ஆனால் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட அவரால் ஓட்டு வாங்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் ரொம்ப சாதாரணமான மனிதராக கருதப்பட்டார். யாருமே அவரிடத்தில் சென்று ஒரு நட்பு நலம் பாராட்டி அவரோடு ஒட்டி இருக்கவில்லை. அவருடைய சொந்த வாழ்க்கை கொஞ்சம் சிரமமான ஒன்றாகவே அமைந்தது. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த அதிகாரம் நமக்கு இருக்கும்போது அதை அன்பாக விதைத்தோம் என்றால் நாம் அந்த அதிகாரத்தை விட்டு வெளியில் வந்த பின்னாலும் நம்மோடு இருந்த அந்த நபர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். ஆகவே இந்த அதிகார பற்றத்தை பற்றி அளவாக நேர்மையாக உபயோகப்படுத்தும் போது நாம் நிறைய நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள முடியும். நமக்கு ஒரு நல்ல மன அமைதி இருக்கும். அடுத்து பொருள் பற்று அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு 2ம் உலக யுத்தம் முடிந்த பின்னால் ஜப்பான் ஹிட்லரோடு சேர்ந்து கொண்டு அத்தனை நாடுகளையும் பிடிக்க வேண்டும், ஒரு பெரிய வல்லரசாக வேண்டும் என்ற ஒரு பேராசையின் காரணமாக கொன்று குவித்தார்கள். குறிப்பாக நம்மளுடைய மலேசியாவில் நம்முடைய தமிழ் மக்களை லட்சக்கணக்கில் கொன்று குவித்த பாவத்தை ஜப்பான் நிறைவேற்றியது. அதன் காரணமாக என்னமோ அவருடைய கூக்குரலின் காரணமாக அணுகுண்டு வீசப்பட்டது என்றோ நினைக்க வேண்டியிருக்கிறது. எல்லாம் முடிந்து 1945 வெற்றி பெற்ற அமெரிக்க நாட்டினுடைய மிலிட்டரி ஜெனரல் மெக்கார்த்தர் ஜப்பானுக்கு சென்று அந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தி எம்பரர் ஹிரோஹிட்டோ அவரை சந்திக்க வேண்டும் என்று சென்றார். சென்று தன்னுடைய கேம்பில் இருக்கும்போது அவருக்கு கீழ் பணிபுரியும் அதிகாரிகள் எல்லாரும் அவரை உத்தரவு போட்டு நீங்கள் வரவழையுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் மெக்கார்த்தர் வெற்றி பெற்ற நாட்டினுடைய ஜெனரலாக இருந்தால் கூட அது தவறு. அவர் ஒரு நாட்டினுடைய மன்னர், அவரை நாம் அந்த மாதிரி நடத்துவது நல்லதல்ல என்று சொல்லிவிட்டு பிசாமல் கேம்பில் இருந்தார். அவருக்கு தெரியும் நாம் இங்கே கேம்பில் இருக்கும்போது நிச்சயமாக அவரே ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்பார். ஒரு 3 நாள் கழித்து ஹிரோஹிட்டோவை ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்தார். வரும்போது மக்காத்த சொன்னார் தன்னுடைய அதிகாரிகளிடம், அவரை ஒரு மன்னருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து வரவேற்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து வரவழையுங்கள் என்று சொல்லி
அவருக்கு அத்தகைய சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டு இவருடைய இரண்டு பேரும் சந்தித்தார்கள். ஹீரோட்டோவுக்கு உண்மையிலேயே ஒரு அழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அவர் இத்தகைய ஒரு வரவேற்பை அவர் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. நான் தோற்று போன மன்னன், என்னை சிரச்சேதம் கூட அவங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இருப்பினும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல முறையில் வரவேற்று உபசரித்தது நன்றி என்று சொல்லிவிட்டு மெகாத்தரிடம் அவர் மெகாத்தர் என்ன ஹீரோட்டோவிடம் என்ன சொன்னார் என்றால், பேச்சை துவக்குவதற்காக நான் இதற்கு முன்பு கூட ஜப்பான் ரஷ்யா சண்டை நடந்தபோது உங்களுடைய தந்தையை நான் சந்தித்திருக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவர் தோற்று போன மன்னர் அவர் வந்து ரொம்ப பணிவா, இந்த சண்டையில் நடந்த ஜப்பானிய மக்களால் நடத்தப்பட்ட அத்தனை தவறான நிகழ்வுகளுக்கும் மற்ற கொடூரமான செயல்களுக்கும் மனநின்ற முறையில் நான் முழுமையாக பொறுப்பேற்கிறேன். இதற்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பதாக இருக்கிறீர்களோ அதை நான் மனமும் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். மகாசர் ஆடி போயிட்டார். இந்த மாதிரி ஒரு உயரமான ஒரு மனிதரை நான் சந்திப்பது மிகவும் அபூர்வம். ஆகவே இந்த ஜப்பானிய நாட்டினுடைய முதல் உயர்ந்த மனிதர் இந்த ஹீரோஹிட்டோ தான் என்று சொன்னார். ஸோ இதில் இரண்டுமே இருக்கிறது பாருங்க, இந்த பொருட்பத்து மிகுந்த ஹீரோஹிட்டோ கீழே இறங்க வர வேண்டிய நிலை ஏற்பட்டும், அதிகாரத்தில் இருந்த இந்த மெக்கார்த்தர் அதை பயன்படுத்தாமல் முறையாக நடந்து கொண்டதும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு இனிய சந்திப்பாக அது அமைந்தது. ஆகவேதான் நண்பர்களே, பக்தி நெறியில் மனிதன் உருவ வடிவில் இருக்கும் தெய்வத்தை நம்புகிறான், ஞான நெறியில் இந்த தெய்வத்தை உணர்கிறான். உள் உருக்கத்தோடு இவற்றில் எந்த நெறியை பின்பற்றினாலும் மனிதனுடைய ஆணவத்திரை நீங்கும் என்பது சந்தேகமில்லை. ஆகவே இத்தகைய ஒரு நல்ல உணர்வுகளோடு நாம் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். தன்முனைப்பு வந்து எப்பவுமே ரொம்ப ஆபத்தான ஒன்றுங்க, அது வந்து நமக்கு நல்லதையே செய்யாது. அடுத்து ஒரு சுமையாக நான் கருதுவது மன அழுத்தம், மென்டல் டிப்ரெஷன். மன அழுத்தம் என்பது மனித வாழ்க்கையில் மற்றும் ஒரு சுமை என்று நான் கருதுகிறேன். மன அழுத்தம் என்பது மனிதனுடைய மன ரீதியான சைக்கலாஜிக்கல், உடல் ரீதியான ஃபிசியலாஜிக்கல், இயல்பு ரீதியான பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ். இந்த மூன்றிலும் எதிர்பார்ப்புக்கும் எதிர்கொள்ளும் வலிமைக்கும் இடையே உணரக்கூடிய சமநிலை மாறுபாடு, அதாவது லேக் ஆஃப் ஈக்விலிபிரியம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த மன அழுத்தத்தினால காலப்போக்கில் நிறைய உடல் மன கோளாறுகள் உருவாகும். இத்தகைய மன அழுத்தத்தினுடைய அடையாளங்கள் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்களானால், அந்த நபர்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், அவர்களுக்கு தூங்குவதில் சிரமம், அவருடைய உடல் எடை குறையும் கூடும், ஒரு எரிச்சல் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும், எதையோ இழந்த ஒரு உணர்வு அவர்களிடம் தோன்றும்,
உடலில் ஒருவித படபடப்பு தெரியும், ஒரு பய உணர்வு வெளிக்காட்டுவார்கள், ஒற்றை தலைவலி ஏற்படும், அதாவது நம்ம மனதை ஒருமுகப்படுத்துதல் அதாவது கான்சன்ட்ரேஷன் என்பது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். நேரத்துக்கு நேரம் உணர்வு மாற்றம், ஆங்கிலத்தில் இந்த மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆங்ஸைட்டி என்று சொல்லக்கூடிய ஏதோ நடக்கப் போகிறது என்று அவர்களாக கற்பனை செய்து கொண்டு அப்படி நடந்து கொண்டிருப்பார்கள். கைகளில் வியர்வைகள் உண்டாகும், அவர்களால் ஓய்வெடுக்க முடியாமல் ரெஸ்ட்லெஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய குட்டிப்பட்ட பாம்பு மாதிரி சுற்றிட்டு இருக்காம்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. கைகளில் நான் சொன்ன மாதிரி வியர்வை இது போன்றவைகள் தோன்றி கொண்டே இருக்கும், அவர்களுக்கு ஒரு உற்சாகமே இல்லாமல் இருப்பாங்க. மற்றவர்களோட ஒட்டி பழகி ஒரு நட்பு காட்டாமல் ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க, ஒரு சோஷியல் ஐசோலேஷன் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள். ஒரு விதமான கவலை, சில நேரங்களில் அது முரட்டுத்தனமாக தெரியும், ஒரு பிடிவாதம் அவர்களிடத்தில் இருக்கும், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள், ஒரு இயலாமை உணர்வு அவர்களுக்குள் இருக்கும். பல நேரங்களில் அவர்கள் என்ன எதற்கென்றே தெரியாமல் அழுது கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி சரியான நேரத்தில் மன அழுத்தத்தை உணர்ந்து கொண்டால் அது செயல்பாட்டை சிறப்படைய செய்யும். மன அழுத்தம் அடிக்கடி நிகழும் போது உடலில் நீண்ட கால மன உடல் ஆரோக்கியம் கெட்டு இதய நோய்கள், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உண்டாகும். அனைத்து நேரங்களிலும் மன அழுத்தம் ஏற்படவே கூடாது என்பது நடைமுறைக்கு ஒவ்வாது. அப்ப இந்த மன அழுத்தம் என்பது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று கூட, அப்பதான் நமக்கு ஒரு உந்து சக்தி ஏற்படும், நம்ம செயலாற்றுவோம் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ அந்த மன அழுத்தம் அந்த செயலாற்றத்துக்கு ஒரு உந்து சக்தியாக நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது ஒரு கவலையாக மாறி அல்லது வந்து கோபமாக மாற்றி பலவிதமான உடல் கோளாறுகளுக்கு அது காரணமாக அமைய விடக்கூடாது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த மன அழுத்தம் ஒரு அமைதியான கொலையாளி, சைலண்ட் கில்லர் என்று சொல்கிறார்கள். ஏன்னா இந்த இறப்புகளுக்கு முக்கிய காரணமான 6 காரணங்கள் இருக்குங்க. பொதுவாக சாவு என்பது எப்படி ஏற்பட்டிருந்தால், கேன்சர்னால் சாகக்கூடிய சாவுகள், நுரையீரல் கோளாறு, இதய நோய், கல்லீரல் சீர்கேடு, விபத்துக்கள், தற்கொலை என்ற இந்த 6 விதமான சாவுகளுக்கும் இந்த மன அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார். ஆக இந்த மன அழுத்தம் என்பது இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவுடன் அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு செய்யாவிட்டால் அது பல விதத்தில் அவர்களை பாதிக்கும். ஒரு சின்ன உதாரணம், அதுக்கு ஒரு ஸ்டவ் இருக்கு, அதுல ஒரு சின்ன பாத்திரம் வச்சிருக்கு, அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்துறதுன்னா ஒரு தவகளை வந்து உள்ள உட்காந்துருதுங்க. நீங்களும் விளையாட்டுக்கு அப்படியே அதை ஸ்டவ்வை பத்த வச்சிடுறீங்க, தண்ணி சூடாக சூடாக அது பாட்டுக்கு உள்ளே இருக்கு. நல்ல சூடான எல்லாம் வெளியே அதை நெளிஞ்சு கிழிஞ்சு என்னென்னமோ பார்க்குது, அதனால வெளியில் வர முடியல. அதுக்கப்புறம் அது வந்து அதுலேயே செத்து போகுது. இதே தவிர உள்ளே போய் கொஞ்சோண்டு சூடு பட ஆரம்பித்த உடனே தனக்கு இருக்கக்கூடிய அந்த தாவக்கூடிய தன்மையை முழுமையாக அது உபயோகப்படுத்தி இருந்தால் அதிலிருந்து வெளிவந்திருக்க முடியும். அப்படி இல்லாம உள்ளே கடந்து அந்த சக்தியை பூரா இழந்து செத்து போகுது. இதே மாதிரிதாங்க மன அழுத்தம் என்பது.
இந்த மன அழுத்தத்தை குறிப்பிட்ட நேரத்தில் சரியான முறையில் நாம் கண்டுபிடித்து கையாண்டு அதை விட்டு வெளியில் வந்தாலொழிய நம்முடைய வாழ்க்கை சீராக அமையாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரி இவங்களை கண்ட உடனே அல்லது அவங்களே நமக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம இதை உடனே வெளியிலிருந்து இதிலிருந்து வெளியில வரணும்னு நினைச்சு, ஒண்ணுல நம்ம மரவாளர்களினுடைய எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி மற்றும் இயற்கை தத்துவ ஞானம் ஆகியவற்றை முறையாக கற்று கடைபிடித்தால் இந்த மன அழுத்தம் என்ற வாழ்க்கை சுமைக்கு தீர்வு கண்டு வாழ்வு சுகம் பெறும். அடுத்ததாக, வாழ்க்கையில நம்ம பொதுவா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, எந்த காரியத்திலையும் காலம் தாழ்த்துதல், தள்ளி போடுதல் அல்லது காலம் கடத்தல், தாமதித்தல் இப்படின்னு எதை வேணாலும் சொல்லலாம். அது ஆங்கிலத்தில் வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன், இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் என்பது வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சுமைங்க. ஆனால் வாழ்க்கையை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம அதை வந்து பல காரியங்களை தள்ளி போட்டு தள்ளி போட்டு அந்த காரியம் கெட்டு போகிற அளவுக்கு விட்டுட்டு ஐயோ இப்படி ஆகி போச்சே அப்படின்னு உட்காந்து நம்மளும் புலம்பிட்டு இருக்கிறது பல நேரங்கள்ல நம்ம பார்க்கறோம். ஏன்னா இந்த காலம் தாழ்த்துறது தள்ளி போடுறதுங்கிறது நமக்கு ஒரு பழக்கமா இருக்கு. ஒரு காரியத்தை துவங்குவதற்கோ முடிப்பதற்கோ வேண்டுமென்றே இன்டென்ஷன்லா அதன் பின் விளைவுகள் தெரிந்தும் கூட தள்ளி போடுவதுதான் காலம் தாழ்த்துதல் அல்லது தள்ளி போடுதல் என்பது. உதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா, இந்த மாணவர்கள் வந்து படிக்கிற காலத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மற்றதில் மனசை செலுத்தி படிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக காலாகாலத்தில் படிக்காம அதுக்கப்புறம் சிரமப்பட்டு எப்படி ஆகிறாங்கன்னு நம்ம தான் சமூகத்தில் கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக ஈவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்னாடி கூட பல நேரங்களில் ஒருத்தர் போய் சந்திக்க வேண்டியது, அது மூலமாக நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் என்னமோ இடையிலடையில் ஏதாவது வருது, அது வருது, உடனே இந்த தள்ளி போடுறது வந்து இந்த சந்திப்பை வந்து தள்ளி போடுறது நடக்க வேண்டிய அந்த காரியத்தை கெடுத்து விடுகிறது. ஒரு வேலை நமக்கு கொடுத்துருக்காங்க, கொடுத்த அந்த வேலையை நம்ம வந்து நிறைவேற்றணும் செஞ்சிட்டோம், ஆனால் அதுக்கான அறிக்கையை வந்து நம்ம முறையாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காத காரணத்தினால அந்த வேலையை அவங்க கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்து எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் பல நிலைகள் ஏற்படும். இது ஒரு மனிதனுடைய செயல் திறமையை மன அழுத்தத்தினாலோ அல்லது தாழ்வு மனப்பான்மையினாலோ திறமையின்மையினாலோ அல்லது ஒரு குற்ற உணர்வினாலோ நிகழலாம். எந்த காரணமாக இருந்தாலும் அந்த அந்த தள்ளி போடுறதுங்கிற அந்த குணத்தை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வந்து செயல்பட்டோம்னா தான் நல்லா இருக்கும். இந்த வெவ்வேறு விதமான தாமதப்படுத்தும் தன்மை ஜென்ரலாக கற்றுக்கொள்வதில் நடக்கிறது. முடிவெடுப்பதில் கூட பல நேரங்களில் தாமதம் ஏற்படுகிறது. நம்முடைய கவனச்சிதறலின் காரணமாக இந்த தாமதப்படுத்தும் தன்மை நமக்கு உண்டாகுது. அப்போ இந்த மாதிரி இந்த தள்ளி போடும் தன்மையை குறைக்கணும் அப்படின்னா ஒரு சில உபாயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தாமதத்தை குறைக்கக்கூடிய எண்ணங்களும் பழக்கங்களும் எவை என்பதை நாமே உணர்ந்து கொள்வது, எதனால் நம்ம இந்த தாமதம் படுத்துகிறோம் அப்படின்னு நமக்கு நாமே உணர வேண்டும். பயம், பதற்றம், ஒருமுகப்படுத்துவதில் சிரமம், நேர கட்டுப்பாடின்மை, முடிவெடுக்க முடியாமை, பூரணத்துவம் அடைய முடியாது என்ற நினைவு, இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தினாலே நிச்சயமாகும்.
இதை நாமே செய்ய முடியலன்னா கூட இது நம்மை விட தொழிலில் சிறந்தவர்கள் அறிவாளிகள் அவர்களுடைய உதவியை நாடி நம்மை நாம் மாற்றிக்கொள்வது நல்லது. சுய எதிர்பார்ப்பு வலிமை நம்மளுடைய வீக்னஸ் எதை ஒன்றாக செய்ய வேண்டும் எதை பின்னாடி செய்ய வேண்டும் என்ற ப்ரையாரிட்டைஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆகியவற்றினுடைய சரியான சுய மதிப்பீடை நாம் கணக்கிட்டு செயலாற்ற வேண்டும். தினம் செய்ய வேண்டியவைகளை வரைமுறைப்படுத்தி முடிப்பதற்கான திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும். முன்பின் செய்ய வேண்டியவைகளை வரைமுறைப்படுத்தி செய்வதனால் காரியத்தில் ஒரு குழப்பம் இல்லாமல் சீராக அந்த காரியங்களை நம்மால் செய்ய முடியும். எது முக்கியம் எது முக்கியமில்லை எது தள்ளி வச்சு இரண்டாவதாக எதை செய்யலாம் மூன்றாவதாக எதை செய்யலாம் என்று நமக்கு நாமே ஒரு திட்டமிட்டு செயல்படுவது இந்த தாமதப்படுத்துவதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். அதே மாதிரி காரியங்களுடைய தன்மை கருதி செயல்பட முடிவெடுப்பது மிக மிக நன்று. இந்த தள்ளி போடுதல் அல்லது தாமதப்படுத்துதல் என்ற குணம் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பெரும் தடை அல்லது சுமை. ஆகவே மேற்கூறிய இந்த வழிகளை கடைபிடித்து ஒரு தலைமை பண்புகளை மனதில் இருத்தி செயல்பட்டால் இந்த சுமை குறைந்து வாழ்வில் நிச்சயமாக சுகம் பெருகும். அடுத்து ஒரு சின்ன குணநலன் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம மற்றவங்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, குற்றம் சாட்டுதல். அது வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப சர்வசாதாரணமாக எந்த நிமிடமும் நம்மளை அறியாமல் வெளியில் வரக்கூடிய ஒரு தன்மை. இந்த பிறரை விமர்சித்தலில் உள்ள குறைபாடு, அதாவது ஒரு நட்பயனை விளைவிக்காத ஒரு விதமான செயல்பாடு, அது கூட நம்மளுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாட்டை தடுத்து பல நேரங்களில் ஒரு நட்பு நலத்தை கெடுத்து காரியத்தையும் கெடுத்து நம்மை சிரமப்படுத்தக்கூடிய ஒன்று என்று நான் சொல்ல வருகிறேன். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நட்பயன் அளிக்கக்கூடிய ஒரு கண்டிக்கும் தன்மை அல்லது சக்தி வாய்ந்த ஒரு விமர்சித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை நாம் அடைந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த நட்பு நலம் கெடாமல் இருக்கும். இதுதான் ஆங்கிலத்தில் இஃபெக்டிவ் கிரிட்டிசிசம் என்று சொல்வார்கள், நட்பயன் அளிக்கக்கூடிய கண்டித்தல். ஓகே, நல்ல உறவுகளையும் நட்புகளையும் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எப்படி சுட்டி காட்டப்பட வேண்டும் என்று தெரியாமல் தவறான வார்த்தை பிரயோகத்தால் அவர்களை காயப்படுத்துவது வழக்கமாக நடைபெறும் ஒரு நிகழ்வு. அதன் விளைவு என்னன்னா உறவில் விரிசல், நட்பு நலத்தில் பாதிப்பு. ஒன்று வேண்டாங்க, சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே ஒரு புத்தக அலமாரி இருக்கு, அந்த அலமாரியிலே குடும்பத் தலைவர் புத்தகங்களை அவர் என்ன பண்றாருன்னா பொறுப்பாக வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய மகள் அப்பா வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக ஒரு ரெண்டு இடங்களில் புத்தகங்களை அவர் எடுத்து படித்துவிட்டு எந்த இடத்திலிருந்து எடுத்தோம் என்ற உணர்வில்லாமல் அவர் வேறெங்கேயோ மாறி மாறி வைத்துவிட்டு சென்று விடுகிறார். அடுத்த குடும்பத் தலைவர் ஏதோ ஒரு நினைவின் காரணமாக அந்த குறிப்பிட்ட புத்தகம் வேண்டும் என்று அந்த குறிப்பிட்ட இடத்தில், ஏனென்றால் அவருக்கு எல்லாமே கரெக்ட் சரியாக தெரியும், போய் தேடும் போது
அந்த புத்தகம் வந்து அவருக்கு கிடைக்கவில்லை. எங்கே என்று கேட்கிறார். மகள் வந்து நிற்கிறார், இல்லைப்பா நான் படிச்சுட்டு நான் வச்சுட்டேன் அப்படிங்கிறார். இல்லையே நான் இங்கே தானே வச்சேன், நீ படிச்சுட்டு திரும்பியும் வந்து அதே இடத்துல வைக்காம நீ வைக்கல, அந்த அறிவு கூட உனக்கு கிடையாதா அப்படின்னு ஒரு மாதிரி வார்த்தையை சூடா அவர் பிரயோகிக்கும் போது என்னாகும், மகள் கண்ணில் தண்ணீர் விட்டுட்டு அப்படியே தலையை குறைஞ்சிட்டு நிற்பா, சரிப்பா அப்படிம்பாரு. அவ்வளோதான், அடுத்த ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்பாவும் மகளும் பேசிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை உண்டாகும். ஓகே, இது ஒரு சின்ன நிகழ்வுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே அப்பா, அம்மா இந்த புத்தகம் இங்கே வச்சிருந்தேன்னு எங்கே, அப்போ நான் தான் படிச்சுட்டு நாங்கள் உள்ள அவ்வளோ தான்ப்பா வச்சேன். உடனே நான் வச்ச இடத்துல இல்லைம்மா, இந்த மாதிரி நீ இடத்த மாற்றி வைக்கிறதனுடைய இதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ரொம்ப நேரம் அதை வந்து தேட வேண்டியிருக்கு, அப்படி அதை தேடி எடுக்கிறது மூலமாக என்னுடைய தேவையான நேரங்கள் வந்து வீணாகுது, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் வந்து அவைகளை அந்தந்த இடத்துல வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து நல்லபடியாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பிரியமா ஒரு வார்த்தையை சொன்னார்னு வச்சுருக்கோங்க. அப்போ நிச்சயமாக அந்த பொண்ணு வந்து இந்த அளவோ அல்லது இதாக அவங்க அவரை விட்டு வேறு விதமாக ஓடவோ இல்லாமல், சாரிப்பா நான் இனிமே வந்து அதை சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சரியாக செஞ்சிடுறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுங்க நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு வினாடியுமே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்மளுடைய தாய் தகப்பனிடம், நம்மளுடைய வேலைக்காரர்கள்ட, நம்மளுடைய நமக்கு கீழ் இருக்கக்கூடிய பல பேரிடத்துல நம்ம வந்து அந்த உணர்வே இல்லாமல், அவர்களுக்கும் வந்து உணர்வுகள் இருக்கிறது, அதை மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொள்ளாமல் காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தி செய்யும்போது இந்த உறவு விரிசல் விழுகிறது, அந்த நட்பு நலம் கெட்டு விடுகிறது. ஆனால் மொதல் பொண்ணை கூப்பிட்டோடனே அவர் வந்து உனக்கு இந்த புத்தகத்தை ஒழுங்காக வைக்கிறது கூட அறிவில்லையா அப்படின்னு கேட்ட அந்த வாசகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, அதுக்கு அதிகமான நேரம் அவர் எடுத்துக்கல. ஆனால் அதே இப்போ நான் ரெண்டாவதாக சொன்னேன் இல்லையா, நீ அந்த புத்தகத்தை சரியான இடத்துல வைக்கலைன்னா வைக்காத காரணத்தினால நான் ரொம்ப நேரம் தேட வேண்டியிருக்கு, அதன் மூலமாக என்னுடைய நேரம் நிறையா விரயமாகுது அப்படிங்கிற வாசகம் சொல்லும்போது அந்த வாசகம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் அதில் வெளிப்படுத்தின உணர்வு வந்து ரொம்ப மதிக்கத்தக்கதாக இருக்கும். அப்போ இந்த பழக்கத்தை நம்ம கை கொண்டு ஒவ்வொரு நிலைகளிலும் இதை நாம் இந்த முறையை நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு நட்பு நலமும் சரி உறவும் சரி நிச்சயமாக நன்றாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் கிரிட்டிசிசம் நம்ம பண்ணணும், அது நட்பயன் அளிக்கக்கூடிய ஒரு கண்டிக்கக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அதில் ஒரு மூணு விதமான அந்த வாசகம் நம்ம கொடுக்கக்கூடிய வாசகத்தில் ஒரு மூன்று விதமான சொற்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். முதல் வந்து என்ன நடந்தது, புத்தகங்களை எடுத்து மீண்டும் அதை எடுத்து வைக்காவிட்டால் அப்படின்னு நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அந்த தப்பை முதல்ல சொல்லிடுறோம். அதை கண்டுபிடித்து எடுப்பதில் எனக்கு சிரமமாகி விடுகிறது அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட அந்த துன்ப உணர்வை சொல்லிடுறாங்க. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏனென்றால் எனக்கு வைத்த இடத்தில் சரியான புத்தகம் கிடைக்காது, நான் அவற்றை தேட அதிக நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அவங்க அந்த விளக்கத்தை சொன்னாங்கன்னா நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு மனசு நிச்சயமாக இவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துட்டோமே அப்படின்னு அந்த அவங்ககிட்ட வர்ற முதல் வார்த்தை சாரி இனிமே நான் வந்து சரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா நிலைகளிலுமே இது வந்து. ஸோ இதன் மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, தவறு வந்து நிச்சயமாக சுட்டி காட்டப்படுகிறது, அத்தவறினால் ஏற்பட்ட இழப்பு உணர்த்தப்படுகிறது,
அத்தவறினால் ஏற்படும் சிரமமும் கூட உணர்த்தப்படுகிறது. ஆக தவறை சுட்டி காட்டுவதில் நமக்கு ஏற்படுகின்ற இந்த இழப்பு அல்லது சிரமம் அல்லது துன்பத்தை கோடிட்டு காட்டும் போது அந்த உணர்வு மதிக்கப்படுகிறது, அந்த இடத்தில் இனிமை நிலைக்கிறது. எனவே அன்பர்களே, உணர்வுகள் மதிக்கப்பட்டால் உறவுகள் வலுப்படும், உணர்வுகள் மிதிக்கப்பட்டால் உறவுகள் அறுந்துவிடும். மீண்டும் சொல்கிறேன், உணர்வுகள் மதிக்கப்பட்டால் உறவுகள் வலுப்படும், உணர்வுகள் மிதிக்கப்பட்டால் உறவுகள் அறுந்துவிடும். எனவே குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக நமக்கு இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த சுட்டிக்காட்டும் போது வார்த்தைகளில் கனிவும், அத்தவறு நம்மை எப்படி பாதிக்கிறது, அதனால் என்ன இழப்பு ஏற்படுகிறது என்பதை எடுத்துரைத்தால் உணர்வுகள் மதிக்கப்பட்டு உறவுகள் வலுப்பட்டு வாழ்வு சிறந்தோங்கும். ஓ, முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நினைக்கிறேன். அன்பர்களே, இந்த சுமை, ஒரு சில சுமைகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இன்னும் நிறைய இருக்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து சுமைகளாக நாம் நினைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உண்டு. இது அத்தனையுமே வந்து நம்முடைய அருத்தந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முழுமையாக உணர்ந்து நமக்கு அது எல்லாத்தையும் வந்து வகைப்படுத்தி முறைப்படுத்தி உடற்பயிற்சியாக உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கும், மனப்பயிற்சிகள் தவ பயிற்சிகளை கொடுத்து, உடல்நலங்களை திருத்திக் கொள்ள அகத்தாய பயிற்சிகளை கொடுத்து, உயிர் வளத்தை பெருக்க காயகல்பத்தை கொடுத்து, அவ்வளவு ஒரு பெரிய சொத்தையே நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அத்தனை வந்து நம்ம முறையா பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு சென்றோம் என்றால், நான் இந்த சுட்டிக்காட்டிய இந்த சுமைகள் எதுவுமே நமக்கு சுமைகளாகவே தெரியாது. நிச்சயமாக அவைகள் குறைந்து நம் வாழ்க்கையில் சுவை மிகும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன்.